தமிழ் சினிமாவில் மிக மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. தளபதி விஜய் அவர்களது வீட்டில் மிகப்பெரிய ஒரு சோகம். நடிகரும் இயக்குநருமான எஸ் வி சேகர் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மிக சீரியஸான நிலைமையில் இருப்பதாகவும் நேற்று அவசர அவசரமாக ஓட்டு போட்ட உடனேயே தனது தந்தையை பார்ப்பதற்காக ஓடோடி சென்ற தளபதி விஜய். ஆனால் நேற்று இதை பற்றி எந்த ஒரு ஊடகங்களுக்கும் தெரியவில்லை. காரணம், தனது தந்தை பற்றியான எந்த ஒரு தகவல்களையும் வெளியிட வேண்டாம் என்றும் தளபதி விஜய் அவர்கள் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று விஜய் அவர்களின் தந்தை ஓட்டு போட வராமல் இருந்ததற்கும் இதுதான் காரணம் என்றும் செய்திகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமாவதற்கு தளபதி விஜய் அவர்களின் தந்தை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த உயரத்திற்கு தளபதி விஜய் அவர்களால் வந்திருக்க முடியாது. பல பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் அது வெளியே காட்டிக்கொண்டாலும் கடைசி வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் தனது தந்தையை விட்டு கொடுத்ததில்லை என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில்தான் அவரது தாயார் சோஃபா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோவிலே ஒன்றை கட்டி கொடுத்தார். இது மகனாற்றிய அன்பும் பாசமும் என்றும் அவர் கூறியிருந்தார். இன்னும் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் விஜய்தான் எனக்கு மகனாக வர வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஆனால் நேற்று முன்தினம் நடிகர் விஜய் அவர்களின் தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சோதனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் கட்சியை ஆரம்பித்தது மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் என்று நடிகர் விஜய் அவர்களது தந்தை கூறியிருந்தாலும் தனது மகனுக்காக ஆரம்பத்தில் 2019 அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் தனது தந்தை மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலும் ஏற்பட்டது. அதிலிருந்துதான் இவர்கள் இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வந்தார்கள் என்ற செய்தியும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.